ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பாரோன். ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பாரோன். சப்ஸ்கிரைப் சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். இதுதான் வந்து என்னுடைய சகோதரர்களுக்கு பிடிச்சிருக்கு. தான் நான் இப்படி பேசுறதுதான் நல்லா இருக்குது, இதனுடைய இந்த தொடக்கம் தான் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டதுக்காக, நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுக்காக நான் இனி இதை வந்து தொடரலாம் அப்படின்னு இருக்கேன். டன். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு உருக்கமான பதிவு வந்து, ஒரு சகோதரனா இல்லை அது சகோதரியான்னு தெரில, ஆறாவது அனிமா அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்துச்சு. கண்டிப்பாக நான் வந்து அதை வந்து பேசியே ஆகணும் அப்படிங்கிறக்காக இதை வந்து பேசுகிறேன். என்ன அப்படின்னா, இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு கொஞ்சம் பேர் செத்து போனாங்க, அவங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் அறிவிச்சு, அதை பற்றின கான்ட்ரவர்சி நிறைய போயிட்டுருக்குது. நாமளும் அதை பற்றி பேசியிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து ஒரு இந்த சகோதரர் ஆறாவது அனிமா அப்படிங்கிற வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சிவகாசி பட்டாசு ஆலையில் வந்து வெறும் 150 ரூபா கூலிக்காக தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாது உழைச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள். வேற வழியே இல்லாமல் தன்னுடைய வாழ்வாதாரம் அதுதான், அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்து விபத்துகள் ஏற்படுது, அவங்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்கப்படுறதில்ல. ஆனால் அந்த குடிகாரங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபா கொடுக்குறாங்களே, இது என்ன நியாயம்? அது மட்டும் இல்லாமல் இந்த சிவகாசி மக்களின் அவல நிலையை பற்றி யாருமே பேசுறதில்ல, இன்க்ளூடிங் மை லவ்வபிள் ராஜா அண்ணா ஆல்சோ அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு. சகோதரரே, உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் இதை வந்து பேசியிருந்துருக்கணும். ஏ, எனக்கு இது வந்து என்னுடைய பார்வைக்குள்ளே வராததுனால நாம் வந்து இதை பேசலை. இன்றைக்கி உங்களுக்காக நான் இதை பேசுகிறேன், என் மக்களுக்காக. நீங்களும் என்னுடைய சகோதரர் தான், நீங்களும் என்னுடைய மக்கள் தான். கண்டிப்பாக இதை நான் வந்து பேசுகிறேன். இதுக்கான ஒரு எனக்கு என் மைண்டில் என்ன தோணுதோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா? குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசி. ஏன் வந்து குட்டி ஜப்பான் வந்து சிவகாசி அழைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜப்பானிய மக்கள் வந்து உழைப்புக்கு பெயர் போனவர்கள், சும்மாவே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் உழைப்பாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்கள இருந்து எல்லாருமே உழைப்பாங்க. அதுதான் ஜப்பானுடைய ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு குறுந்தொழில்களுக்கு வந்து நிறைய இருக்குதாங்க. அதுதான் ஜப்பானை வந்து முன்னேற்றி கொண்டு போச்சு. ஹிரோஷிமா, நாகசாகி இந்த ரெண்டு இடத்துல அமெரிக்கா போட்ட குண்டின் விளைவால, அணுகுண்டின் விளைவால மொத்தமா நாசமாயிருச்சு. ஜப்பான் வந்து அழிஞ்சிருச்சு, அழிவு நிலை. ஜப்பான் வந்து இனி மீண்டே வர முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு போச்சு. ஆனா அந்த மக்கள் ஒவ்வொருத்தருடைய உழைப்பால ஜப்பான் வந்து மீண்டெழுந்து இன்று உலக நாடுகளின் வரிசையில் வல்லரசு நாடாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒப்பிடக்கூடிய ஒரு இடம் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவகாசி. குட்டி ஜப்பான் நினைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே உள்ள எல்லா மக்களும் உழைக்கிறாங்க. நானே கண்கூடாக பார்த்துருக்கேன், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து. இந்த தீபாவளி டைமில் வந்து சின்ன பசங்கள்லாம் வந்து கடையில் இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். நான் சிவகாசியில் தான் போய் பட்டாசு வாங்க போவேன். இது வரைக்கும் என்ன அங்கே நிறைய பேர் கவனிச்சதில்லை, ஏன்னா நான் வந்து ப்ரொமோஷன் அங்கே போனது கிடையாது. நான் காசு எடுத்துகிட்டு போவேன், போய் எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கடையில் ஏறுவேன், வாங்கிட்டு மொத்தமாக வந்துட்டு இருப்பேன். சிவகாசியை ஒரு ரவுண்ட் அடிப்போம், அவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் கவனிச்சிக்க மாட்டேங்க. சிவகாசியை வந்து நானே நல்லா சுற்றி பார்த்துருக்கிறேன். சிவகாசியினுடைய மக்களுடைய அவல நிலையை பற்றி நானும் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த உலகத்தின் ஒரு நாள் சந்தோஷத்துக்காக, ஒரு வீட்டின் ஒரு நாள் சந்தோஷத்திற்காக உருவாக்கப்படும் இந்த பட்டாசுகளின் பின்னணியில் பல மக்களுடைய பரிதாப நிலைகள் இருக்கு. என்னப்பா பரிதாப நிலை? சம்பளம் வாங்காமல் பண்ணுறீங்களான்னு கேட்டால், மிகவும் ஆபத்தான ஒரு தொழிலை ரொம்ப குறைவான, அதாவது உயிருக்கே ஆபத்தான ஒரு தொழிலை ரொம்ப குறைவான சம்பளத்தில் செய்கிறாங்க. இப்போ ரெக்குன்னு ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஆயில் எடுக்கிறது, அண்டர் கிரவுண்ட்லேருந்து ஆயில் எடுக்கிற விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரெக்கில் வேலை பார்க்குறவங்க வந்து வேற யாரையுமே கூட்டிக்கிட்டே போக மாட்டான், சொந்தக்காரனை கூட ரொம்ப முக்கி முக்கி தான் கூட்டிகிட்டு போவான். என்ன காரணம் தெரியுமா? அங்கே வந்து சம்பளம் ரொம்ப அதிகம், 20 நாள் வேலை, 20 நாள் லீவு, அதுவும் சம்பளத்தோட லீவு, அதுவும் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம். வேலை அங்கே என்ன மாதிரி இருக்குன்னா ரொம்ப சாதாரண வேலை தான், ஆனால் அது கொஞ்சம் உயிருக்கு ஆபத்தான வேலை. ஒரு பெரிய ட்ரில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும், இந்த மாதிரி நிறைய ரொம்ப ரொம்ப ஆபத்தான வேலை, திடீர்னு வெடிச்சுன்னா பெரிய அளவில் ஆபத்து ஏற்படும். அதனால அந்த வேலையினுடைய சம்பளம் எவ்வளோ கொடுக்குறான் துபாயில், வெளிநாடுகளில் எப்படி கொடுக்குறான் சம்பளம், நிறைய சம்பளம் கொடுக்குறான். ஓய்வு, அவன் வந்து 20 நாள் தான் வேலை பார்க்குறவங்க, 20 நாள் ஓய்வு பண்ண வைக்கிறான். ஆனால் அதை விடையும் ஆபத்தானது வெடி பொருட்கள் எவ்வளோ ஆபத்தானது, அந்த ஆபத்தான வேலையை பார்க்குற என் மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சம்பளம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனியூட்ல. இது வந்து கார்ப்பரேட் வந்து ஏன் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே வந்து நிறைய பேர் குறை சொல்கிறாங்கன்னு தெரியுமா? அதாவது
மொத்தத்திலே சிஸ்டம் அப்படி ஆகி போயிருக்கு. என்னை பொறுத்தவரை இந்தியால தான் அது ரொம்ப அதிகமா இருக்கு நினைக்கிறேன். அதாவது வளராமலே இருக்கும்ல, இந்தியாலாம் என்னைக்கோ வல்லரசு ஆகிருக்கணும், ஆனா ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி நிலைமைகள். என்ன விஷயம்னா, ஒரு முதலாளி இருக்கிறான், அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றான், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இருந்தா போதுமா? போதாது. அதுக்கு உழைப்பு வந்து 70% உழைப்பு வேணும் என்னை பொறுத்தவரை. ஏன்னா உழைப்பு இல்லாம எதையுமே உருவாக்க முடியாது. இந்த பேராண்மை படத்துல கூட அவன் சொல்லுவாங்கல்ல, ஒரு சாக்பீஸ் இருக்குது, இதுக்கு அவன் காசு கொடுத்துட்றான், மாவு வாங்க, அதை எல்லாத்தையும் உருவாக்கி அதை சாக்பீஸா ஆக்கி அதை பட்டப்பட்டில அடைச்சி அதை விற்கிற அளவுக்கு அதுக்கு உழைப்பு, எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது. அதே மாதிரிதான் கார்பரேட் கம்பெனில எல்லா பொருட்களுக்கும், பட்டாசா இருந்தாலும் சரிதான், எல்லா பொருட்களுக்கும் உழைப்புங்கிறது ரொம்ப அதிகம். மக்களுடைய உழைப்புங்கிறது ரொம்ப அதிகம். ஆனா இதுல கிடைக்கக்கூடிய வருமானம்னு ஒரு இல்ல, ஒரு பொருளை உருவாக்குறோம், ஒரு 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 மிக்சியை வந்து உருவாக்குறோம் வச்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தன் இருக்கிறான், அது போக உழைப்புங்கிறது அதிகமான நிறைய, அதுல நிறைய பேருடைய உழைப்பு இருக்கு. ஆனா அந்த உழைக்கிறவனுக்கெல்லாம் எவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு பொருளை விற்கும் போது ஒரு 100 ரூபாய் எடுத்துப்போமே, ஒரு 100 ரூபாய், இந்த ஒரு பொருள் 100 ரூபான்னு வச்சுக்கோமே, அந்த 100 ரூபாயில 90 ரூபாவ சீரியஸ்லி 90 ரூபாவ அந்த முதலாளி எடுத்துப்பான். 10 ரூபா இருக்குது, அந்த 10 ரூபால 9 ரூபாவ அந்த மேல் மட்டத்துல கண்காணிப்பு, அப்புறம் பெரிய அந்த மேல் பதவிகள்ல இருப்பாம்ல, உழைப்புல இல்ல, அத சும்மா பாக்குறது, அந்த பதவியில இருக்கிறாம்ல அவன் எடுத்துப்பான். 1 ரூபா இருக்கு பாரு, அந்த 1 ரூபாவ தான் அந்த உழைப்பாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கறான், 0.5% ஆனா இதே இது ஜப்பான்ல அப்படி நடக்குதான்னு கேட்டா இல்ல. 50% இன்வெஸ்டர் எடுத்துக்கிறான், 50%ல 20% மேல உள்ளவன் எடுத்துக்கிறான், 30% வேலையாட்களுக்கு பகிர்ந்துடுறான். அப்போ அங்க மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி உயரும்? நல்லா உயரும். அவன் வேலை செய்யக்கூடிய அவனுடைய திறன் எப்படி அதிகமாகும்? இன்னும் நல்ல வேலை செய்யணும் ஆகுமா? தட்ஸ் இட். இதுதான் அவங்களுடைய வல்லரசு, அந்த இந்த நாடுகள் வந்து வல்லரசு ஆகிறதுக்கான காரணம். நம்ம நாடு எந்த ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு வல்லரசாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த முதலாளித்துவங்கிறது இன்னும் அதிகமாய் போயிட்டே இருக்க தவிர, ஊழலும் லஞ்சமும் இந்த மாதிரி முதலாளித்துவ தன்மையும் அதிகமாயிட்டே இருக்குது. சகோதரா, நீ சிவகாசி பத்தி பேசன்னு சொல்ற, நம்ம நாடு மொத்தம் எல்லா தொழிலுமே அப்படிதான் இருக்குங்கிற போது இது எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க நீங்க? சொல்ல போனா என்னைய பொறுத்த மக்கள் வேலை, அந்த வேலையே விட்டுட்டு வேற வேலையை பாருங்க, அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை பார்க்கணும். இல்ல அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து, இவ்வளவு வேலை செய்யற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேலை செய்ய திறன் இருக்குல்ல, இவங்க எல்லார்த்தையும் யாராவது ஒருத்தர் ஒன்று சேர்த்து சேம் தொழிற்சியாலைய கூட்டுறவு முறையில உருவாக்கி அதுல வரக்கூடிய காசுல மக்களுக்கு பகிர்ந்தெடுக்கா. சேம் மெத்தட் 100 ரூபா இருக்குன்னா 50 ரூபா இன்வெஸ்டருக்கு மிச்சம், இவங்களுக்கு இவ்வளவு, இவங்களுக்கு இவ்வளவுன்னு பிரிச்சு கொடுக்கணும்னு அப்படி கொடுத்தா இந்த மக்கள் என்ன ஆவாங்க? சந்தோஷமா இருப்பாங்க, நல்லா இருக்கும். இல்லாம இந்த கார்பரேட் முதலாளிகள் பக்கமே போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இதான் நடக்கும், வேற வழி இல்லை, மாற்ற முடியாது. அது போக நடக்கக்கூடிய இந்த வெடி விபத்துக்கள்லாம் இருக்குல்ல, இதுல இருந்து இவங்களை காப்பாத்துறதுக்கு கவர்மெண்ட் தான் இறங்கி ஆகணும். அப்போ இதுக்கு நாம ஒரு அப்ளிகேஷன்ஸ் வைக்கலாம். என்ன வைக்கலாம் அப்படின்னா, எவ்ரி பட்டாசு தொழிற்சாலையில கவர்மெண்டால் நியமிக்கப்பட்ட கவர்மெண்ட் அதிகாரிகள் 1-3 பேராச்சும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி விடை விபத்துகள் நடந்தால் நம்ம யார உடனே சுட்டி காட்டுவோம்? கவர்மெண்டால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரியை சுட்டி காட்டுவோம். இந்த வெடி விபத்துகள் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கா? இருக்கு. அப்போ கவர்மெண்டால் நியமிக்கப்பட்ட அதிகாரியை தான் அந்த கேள்வி போய் நெருங்கும் போது அந்த அதிகாரி எப்படி செயல்படுவான்? ரொம்ப நியாயமா தான் செயல்பட்டு ஆகணும், இல்லைன்னா அவனுக்கு தான் பிரச்சனை. சொன்னா அந்த கவர்மெண்டால் நியமிக்கப்பட்ட அதிகாரி கண்டிப்பா அதை தடுத்தே தீருவான். என்ன காரணம்னா, அவனுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கண்டிப்பா தெரியும். தெரியும் போது இப்படி ஏதாவது அவனுக்கு கையில காசே கொடுத்தாலும் என்ன சொல்லுவான், ஒருவேளை வெடிச்சுன்னு வச்சுக்க என்னையதான் பிடிப்பாங்க, முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இது அவ்வளவு ஆபத்தானது,
ஓகேவா. மற்ற விஷயங்களை மாதிரி தப்பிச்சிடலாம்னு கிடையாது. வெடிச்சா சாவுறது சாவுறது தான், மாற்றுறது மாற்றுறது தான். அதனால என்னைய பொறுத்தவரை இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது, இப்படி ஒரு அதிகாரியை நியமிக்கிறதுக்கு நாம வந்து அப்ளிகேஷன்ஸை வச்சு அதை முத பிச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மக்களுடைய வாழ்வாதாரம், நீங்க சொன்னீங்களா 150 ரூபாய்க்கு வேலை செய்யறாங்க, உண்மையிலேயே சங்கடமான விஷயம். 150 ரூபாய்க்கு உயிரை பறிக்கிற ஒரு வேலையை எப்போ வேணாலும் பறிக்கலாங்கிற ஒரு வேலையை செய்யறாங்கிற போது அது வந்து என்னைய பொறுத்தவரை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான். யாரை பொறுத்தவரையும் ஏற்றுக்க முடியாத, ஏன்னா உயிரை பணைய வச்சு செய்யும் போது அந்த வேலைக்கு அவனுக்கு நிறைய பணம் கிடைச்சிதான் ஆகும். பட்டாசு விற்கிற விலை வந்து ரொம்ப கம்மியான்னு கேட்டால் கிடையாது, நல்ல விலைக்கு தான் விற்கிது. அதுவும் கொஞ்சம் விற்கிதான்னு கேட்டால் அந்த ஒரு நாள்லயே ஒரு ப்ராடக்ட், சாதாரண ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அது வருஷத்துல மொத்த வருஷத்துலயும் பார்க்கக்கூடிய லாபத்தையும் சேல்ஸையும் இது ஒரு நாள்ல பார்த்துட்டு போயிரு, ஒரு வாரத்துல பார்த்துட்டு போயிரு. அப்படிங்கிற போது இதுல லாபம் இருக்கான்னா 100% லாபம் இருக்கு. அப்ப இந்த தொழில என்னைய பொறுத்தவரை சிவகாசி மக்களாகிய நீங்கள் கூட்டுறவு முறையில ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னா 100 பேர் சேர்ந்து அதுக்குன்னு ஒரு நல் மனதுள்ள ஒரு இன்வெஸ்டரையும் பிடிச்சி அது மூலமா நீங்க ஒர்க் பண்ணி அது மூலமா வர்றதை நீங்க பிரிச்சு நீங்க சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு இது தோணுது, உங்களுக்கு இது சரின்னு பட்டா உங்க மக்கள் கூட பகிருங்க. என்னுடைய உதவி தேவைப்பட்டா நான் வந்து மக்கள்கிட்ட இதை பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய ராஜா பேரான் 1 அப்படிங்கிற ஐடியில மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் தான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு சிவகாசி. நான் வரேன். பாய் பாய். நான் உங்கள் ராஜா பேரான்.